ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளில் இனி இதயங்களே நாம் விடுதலைப் பயண நூலின் ஒவ்வொரு அதிகாரத்துக்கு தொடர்ச்சியான விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியை இன்று நாம் தந்தையிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்வோம் தந்தையே வணக்கம் வணக்கம் உங்களுடைய விளக்கங்களுக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் எனவே உடன்படிக்கை என்று சொல்லுகின்றபோது நம்ம பத்து கட்டளைகளை மட்டும் மையப்படுத்தக்கூடாது அதற்கு பின்னால் இணைக்கப்பட்ட பல்வேறு சட்ட நுணுக்கங்களையும் சட்ட விளக்க முறைகளையும் நாம் அதிலே உள்கொண்டு வர வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த உடன்படிக்கை என்கிற வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் சீனாய் மலையில் யாவே இஸ்ராயல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் அந்த உடன்படிக்கையில் அவர் கொடுத்தது வந்து பத்து கட்டளைகள் அதாவது பத்து வார்த்தைகள் தபோர் என்றால் பத்து வார்த்தைகள் தபார் தபார் என்றால் வார்த்தைகள் அது வந்து டெக்கலாக் என்றால் பத்து வார்த்தைகள் கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்படுகிறது தபார் என்கிற அந்த எபுரைய வார்த்தை அதற்கு பொருள் என்னவென்றால் பத்து கட்டளைகள் வார்த்தைகள் இப்போ பத்து கட்டளைகள் இந்த பத்து கட்டளை என்பது பத்து வார்த்தைகள் தான் இதைத்தான் பிற்கால இந்த வெவ்வேறு வெவ் வெவ்வேறு சமயங்கள் வெவ்வேறு இனங்களினுடைய சட்டங்களை பின்னணியாக வைத்து இவர்கள் வெவ்வேறு கட்டளைகளாக அது வந்து லேவியருடைய கட்டளைகளாக இருக்கலாம் இணைச்சட்ட கட்டளைகளாக இருக்கலாம் அல்லது சடங்கு சார்ந்த கட்டளைகளாக இருக்கலாம் அல்லது ஒழுக்க நெறி சார்ந்த கட்டளைகளாக இருக்கலாம் அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய சட்டங்களாக இருக்கலாம் சமூக நெறி சட்டங்களாக இருக்கலாம் எல்லா சட்டங்களுக்கும் துணையாக பல்வேறு இனங்களுடைய சட்டங்கள் இருந்தது என்பதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறது இப்போ அந்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்ற போகிறார் அந்த அடிப்படையில் நாம் ஐந்தாவது வாசனத்தினுடைய பின்பகுதியை வாசிப்போம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் எல்லா மக்கள் இனங்களிலும் தனி சொத்து என்கிற அந்த குறிப்பு வருகிறது யாவேக்கு வந்து எல்லா மக்கள் இனங்களிலும் இஸ்ராயல் மக்கள் வந்து தனி சொத்தாக இருக்கிறார்கள் இதற்கான விளக்கு வந்து எபேசியர்களை திருமணம் மூன்று பதினெட்டில் இருக்குது அதை வாசிங்க கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேரு இறை மக்களுக்கு கடவுள் அளிக்கும் உரிமை பேரு அதாவது கடவுள் மக்களுக்கு உரிமை பேரு அளிக்கிறார் ஆக இந்த தனி சொத்து என்பது உரிமை பேரை சுட்டிக்காட்டுகிறது எபேசியருக்களிய திரு முகம் அதாவது தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒரு உரிமை பேர் தான் தனி சொத்து இஸ்ராயல் மக்கள் எல்லாம் யாவையினுடைய பிள்ளைகள் இப்போ அந்த பிள்ளைகளுக்குரிய உரிமை தனி சொத்து என்பதனுடைய ஒரு விளக்கம் அது மட்டுமல்ல அதை தொடர்ந்து ஆறாம் சனத்தில் மேலும் நீங்கள் எனக்கு குருத்துவ அரசராகவும் குருத்துவ அரசாகவும் குருத்துவ அரசு என்றால் அதைத்தான் பேதுரு தன்னுடைய புத்தகத்தில் வந்து ஒன்று தன்னுடைய திரு திருமுகத்தில் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர் அரச குருக்களின் கூட்டத்தினர் அரச குருக்களின் கூட்டத்தினர் அப்படின்னா இங்கே அதைத்தான் நாம் விடுதலை பயணம் பத்தொன்பதாம் அதிகார மார குருத்துவ அரசு என்று சுட்டிக்காட்டப்படுகிறது அதைத் தொடர்ந்து தூய மக்களினமாக அதே வார்த்தையை பேதுரு பயன்படுத்துகிறார் தூய மக்கள் தூய மக்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தூய மக்களினம் இந்த ரெண்டு சிந்தனைகளையும் நாம் மீண்டும் பேதுருவில பார்க்குறோம் பேதுரை எழுதிய முதல் திருமுகத்தில் அப்படி என்றால் இதுதான் இந்த உடன்படிக்கையினுடைய அடித்தளம் எதற்காக யாவே இந்த உடன்படிக்கை செய்கிறார் யாரோடு இந்த உடன்படிக்கை செய்கிறார் யாரோடு என்றால் தூய மக்கள் அரச குருத்துவ திருக்கூட்டம் மூன்றாவது உரிமை சொத்து அதாவது தனி சொத்து நீங்கள் எல்லாம் தனி சொத்து அதனால நான் உங்களோடு உடன்படிக்கை செஞ்சேன் அப்படின்னா இந்த மக்கள் தூய மக்களாக இருக்கணும் யாவையுடைய உரிமை சொத்தாக இருக்கணும் அரச அவருடைய அரச குருத்துவ திருக்கூட்டமாக மூன்று நிலைகளும் இந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் அந்த அடிப்படையில் வாழ்கின்ற போதுதான் அந்த உடன்படிக்கைக்கு பொருள் இருக்கிறது அவர் எந்த மக்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறாரோ அந்த மக்கள் தங்களுடைய நிலையிலிருந்து மாறக்கூடாது எனவே அவர்கள் அரச குருத்துவ திருக்கூட்டத்துக்குள்ளே வருகிறார்கள் தூய மக்களினமாக இனி அழைக்கப்பட இருக்கிறார்கள் யாவையினுடைய உரிமைச் உரிமை சொத்தாக மாறுகிறார்கள் அப்படி என்றால் இனி இந்த மக்களுடைய நிலை மாற வேண்டும் இவர்கள் வந்து எகிப்தில் வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது எகிப்தில் அவர்கள் வந்து அவர்களுக்கென்று ஒரு நிலைப்பாடு இல்லை அவர்கள் தாந்தோன்றனமாக இருந்தார்கள் மக்களினங்களாகவே இல்லை இப்பொழுது யாவை அவர்களை மக்களினங்களாக அழைத்து வந்திருக்கிறார் அவர்களை ஒரு இனமாக உருவாக்குகிறார் அவர்களை அரச குருத்துவ திருக்கூட்டமாக உருவாக்குகிறார் தூய மக்களாக உருவாக்குகிறார் தன்னுடைய உரிமை சொத்தாக மாற்றுகிறார் அந்த அடிப்படையில் நாம் இந்த உடன்படிக்கையை இப்பொழுது பார்க்க வேண்டும் இப்போ அடுத்து ஏழாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் ஆ வரை மோசை வந்து திரும்ப மக்கள்கிட்ட வர்றார் ஏற்கனவே யாவே இடத்துல போய் இந்த உடன்படிக்கையை எப்படி நான் செய்ய போகிறேன் அந்த மக்கள் யார் இதற்கு இவர்கள் தயாரா அரசு குருத்துவ திருக்கூட்டமாக இருக்க தயாரா தூய்மையான மக்களாக இருக்க தயாரா என்னுடைய எனக்கு சொந்தமான தனி சொத்தாக இருக்க தயாரா அப்படின்னு கேட்கிறார் மோசே இப்போ மக்களிடத்தில் வருகிறார் ஏழாம் வசனத்திலிருந்து எட்டு ஆவரை மோசே வந்து மக்களின் தலைவர்களை வரவழைத்து ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்ட இக்காரியங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார் மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறியபடியே அனைத்தும் செய்வோம் என்று மறுமொழி கூறினர் இங்க வந்து ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா மூசே ஒரு இடைநிலையாளராக இருக்கிறார் யாவையும் இஸ்ராயல் மக்களும் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள் அப்படி இஸ்ராயல் மக்களும் யாவையும் உடன்படிக்கை செய்கின்ற போது மக்களுக்கும் யாவைக்கும் இடையே இவர் ஒரு இணைப்பாளர் போல இருக்கிறார் மக்கள் அனைத்தையும் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுக்கிறார்கள் இதில் இன்னொரு கருத்து என்னென்னா மக்கள் இந்த உடன்படிக்கை கீழ்ப்படிய வேண்டும் ஆனால் அதற்கு முன்னால் இவர்களுடைய சுய விருப்பம் கேட்கப்படுகிறது எல்லா உடன்படிக்கையிலும் இந்த சுய விருப்பம் என்பது வாய்ப்புகள் இருக்காது உதாரணமாக ஒரு அரசன் வந்து பேரரசன் சிற்றரசனோடு உடன்படிக்கை செய்து கொண்டு கொள்கிறார் என்றால் பேரரசன் என்ன நினைக்கிறானோ அந்த சரத்துக்கள் தான் இந்த உடன்படிக்கையில் இருக்கும் சிற்றரசனுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பே இல்லை ஒரு முதலாளி ஒரு தொழிலாளியோட உடன்படிக்கை செய்தான்னா தொழிலாளியுடைய நலனுக்காக அவன் உடன்படிக்கை செய்ய மாட்டான் தனக்கு எது சாதகமோ அதை தான் அவன் செய்த அந்த உடன்படிக்கையினுடைய நினைத்துக் கொள்வான் ஆனால் இங்கே யாவே அதற்கு முன்னாலே அவர்களிடத்தில் கேட்கிறார் உங்களுக்கு தேவையா இந்த உடன்படிக்கை அவசியமாக இதை ஏற்க தயாரா அவங்களுடைய சாய்ஸ் அவங்களுடைய தேர்ந்து தெளிதல் அவங்களுடைய சுதந்திரம் அவங்க இதை கீழ்ப்படிப்பதற்கு தயாரா நீ யோசுவா புத்தகம் இருபத்தி நான்கு பதினைந்தை வாசியுங்கள் அங்கே வந்து யோசுவா வந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு போன பிறகு நான் வந்து சில உடன்படிக்கையினுடைய கருத்துக்களை சொல்கிறேன் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைந்த பிறகு நான் எப்படியெல்லாம் வாழ்வேன் என்று நான் உறுதி எடுத்திருக்கிறேன் இதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று ஒரு சிந்தனையை சொல்வார் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் யோசுவா ஆண்டவருக்கு ஊழியம் தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால் ஆக ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது தீயது என்று இஸ்ராயல் மக்கள் அதாவது ஏற்கனவே வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைந்து விட்டார்கள் அவர்களுக்கு அது தீயது என்று தோன்றினால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ இந்த மூதாதையர்கள் வந்து யாரு இந்த நாட்டுக்குள்ளே நுழையாதவர்கள் ஆக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு நுழையாவது ஆனால் எகிப்திலே இருந்தவர்கள் அவர்கள் யாருக்கு வழிபாடு நடத்தினார்கள் எகிப்திய தெய்வங்கள் எகிப்திய தெய்வங்களுக்கு வழிபட்டு வழிபாடு நடத்தினார்கள் உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இப்பொழுது இவர்கள் வந்திருக்கிறார்கள் உள்ளே நுழைந்துட்டாங்க இப்ப இவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது யாருடைய தெய்வங்களை வழிபட வாய்ப்பு இருக்கிறது இந்த எமோரியர்களுடைய அல்லது கணாநியர்களுடைய தெய்வங்களை வழிபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் முடிவு செய்ய முடிவு செய்ய வேண்டும் நீங்கள் எகிப்திய தெய்வங்களுக்கு வழிபடுகிறீர்களா அவர்களுக்கு ஊழியம் செய்ய போகிறீர்களா அல்லது கணாநயருடைய தெய்வங்களுக்கு ஊழியம் செய்ய போகிறீர்களா அல்லது யாமைக்கு ஊழியம் செய்ய போகிறீர்களா என்னை பொறுத்த மட்டும் நான் என்ன முடிவு செய்து விட்டேன் யாவைக்கு ஊழியம் செய்ய முடிவு செய்து விட்டேன் அப்படிங்கிறோம் யாவைக்கு ஊழியம் செய்ய யோசுவா முடிவு செய்து விட்டார் ஆனால் இப்பொழுது யார் முடிவு செய்ய வேண்டும் இஸ்ராயல் மக்கள் முடிவு செய்ய வேண்டும் அப்ப அந்த முடிவு செய்கின்ற அதிகாரம் சுதந்திரம் யார் கையில இருக்கிறது மக்கள் இஸ்ராயல் மக்கள் கையிலே இருக்கிறது இந்த உடன்படிக்கை செய்கின்ற போது யாவே இந்த மக்களுடைய சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறார் அவர்களுடைய அந்த தேர்ந்து தெளிதலுக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறார் அவர்கள் கீழ்ப்படிய முடியுமா முடியாது என்கிற அந்த சிந்தனையும் தெளிவுபடுத்திருக்கிறார் இந்த அடிப்படையில் தான் யாவைக்கும் மக்களுக்கும் இடையே மோசே ஒரு இடைநிலையாளர் போல செயலாற்றுகிறார் யாவை சொன்னதே இப்பொழுது யாரிடத்தில் வந்து சொல்கிறார் மக்களுக்கு மக்களுக்கு நீங்கள் இதுக்கு தயாரா யாவை தெளிவாக சொல்லிவிட்டார் எல்லாம் என்னுடைய உரிமை குடிமக்கள் எல்லாம் அரச குருத்துவ திருக்கூட்டத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் தூய மக்கள் அப்போ இந்த வெறும் வார்த்தைகள் அல்ல இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிகழ்த்தி காட்ட வேண்டிய அனுபவங்கள் இதற்கெல்லாம் தயாராக இருக்கிறீர்களா உடனே மக்கள் எல்லாம் எல்லாரும் கூட்டத்தோடு அப்படியே இருக்கிறோம் என்று ஆண்டவர் கூறியபடி அனைத்தையும் செய்வோம் என்று மறுமொழி கூறினார்கள் இப்ப அடுத்த பகுதி அடுத்த பகுதி வந்து ஒன்பதாம் வசனத்திலிருந்து இந்த ஒன்பதாம் வசனத்திலிருந்து என்ன நடக்கிறது என்றால் மீண்டும் எங்கே போகிறார் மலைக்கு போகிறார் மலைக்கு போகிறார் மலைக்கு போய் யாவை இடத்திலே மீண்டும் பேச பேசுகிறார் எட்டாம் வசனம் ஆவியிலிருந்து பதிமூன்றாம் வசனம் வரை பதிமூன்றாம் வசனம் வரை மோசி யாரிடத்திலே இடத்திலே இப்பொழுது தங்கியிருக்கிறார் யாவை இடத்திலே தங்கியிருக்கிறார் எனவே எட்டாம் வசனம் ஆ பகுதியை வாசியுங்கள் மக்களின் பதிலை மோசே ஆண்டவரிடம் சமர்ப்பித்தார் ஆண்டவரிடத்துல மலை மீது பொழுது ஏறி போய்விட்டார் இப்ப ஆண்டவர் மோசே இந்த ரெண்டு பேருக்கும் இடையே நடக்கிற அந்த உரையாடல் அல்லது இவர் என்ன செய்தியை சொல்லுகிறார் யாவே செய்ய சொல்லுகிற செய்தி என்ன என்ன ஒன்பதாம் வசனம் இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படியும் என்றென்றும் உன்னை நம்பும்படியும் நான் கார் மேகத்தில் உன்னிடம் வருவேன் மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்ப இது உண்மைதானா யாவை மோசியோடு பேசினாரா பேசவில்லையா என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் இது மோசி தானாகவே இந்த செய்தியை சொல்கிறாரா யாவையினுடைய உடன்பாடு இருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் அதற்கான சில அடையாளங்களை இங்கே சொல்கிறார் முதலாவது அடையாளம் என்ன நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படியும் எந்தென்று உன்னை நம்பபடியும் நான் கார்மீக அப்ப கார்மேகம் என்பது ஒரு அடையாளம் அதற்கடுத்து மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தான் நோக்கி நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்த இரண்டாவது நான் கார்மீகத்தில் வருவது ஒருபுறம் இருக்கட்டும் ஆனால் இந்த மக்களை பொறுத்த அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் அவர்களை அவர்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளட்டும் அவர்கள் தம் துணிகளை துவைத்துக் கொள்ளட்டும் இரண்டாவது அவர்கள் தங்கள் துணிகளை துவைத்துக் கொள்ளட்டும் அதாவது அவர்கள் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் இரண்டாவது துணிகளையும் துவைத்துக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் என்ன நோக்கத்திற்கு என்று நாம் பார்ப்போம் எனவே தங்களை தூய்மைப்படுத்துவது என்பது உடல் ரீதியான தூய்மை மட்டுமல்ல உள்ள ரீதியான தூய்மை ரெண்டாவது துணிகளை துவைத்துக் கொள்வது என்பது வெளி வெளி அடையாளம் அதாவது உள் அடையாளத்தை வெளியே அவர்கள் காட்டுகின்ற விதம் அதனால் உள் தூய்மை மட்டும் பத்தாது வெளித்து வெளி தூய்மையும் வேண்டும் அவர்கள் உடுத்துகிற உடையும் தூய்மையாக இருக்க வேண்டும் அவர்களுடைய உள்ளமும் தூய்மை அவருடைய உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும் எனவே இரண்டு நோக்கங்களும் இருக்கிறது உடல் தூய்மை உள்ள தூய்மை வெளிப்புற வெளிப்புற தூய்மை தூய்மை அதற்கடுத்து இவ்வாறு மூன்றாம் நாளுக்காக தயாராகட்டும் மூன்றாம் நாளுக்காக தயாராக இருக்கட்டும் பதினொன்றாவசனத்தில் மூன்றாம் நாள் என்பது அந்த நாள் தான் யாவை இறங்கி வரப்போகிறார் இந்த மூன்றாம் நாள் என்பது எதை குறிக்கிறது என்றால் யூத மரபுப்படி யூத பாரம்பரியப்படி ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் ஓய்வு நாளுக்கு முந்தைய நாளில் தான் செய்யப்பட்டது சேனல் உடன்படிக்கை அந்த நாள் வந்து ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் சனிக்கிழமை அடிப்படையில் தான் நாம் பார்க்க வேண்டும் எனவே இந்த ஆறாம் நாள் இந்த சட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது சீனா மலை உடன்படிக்கு வெள்ளிக்கு அதாவது மூன்றாம் நாள் ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் வந்து இந்த சட்டம் கொடுக்கப்பட்டது எனவே அந்த மூன்றாம் நாள் என்ன நடக்க போகிறது மூன்றாம் மூன்றாம் நாள் மக்கள் அனைவருக்கும் முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வரும் இறங்கி வருவார் அவர் இப்பொழுது மலையிலே இருக்கிறார் இப்பொழுது மக்கள் மத்தியிலே வரப்போகிறார் அதற்கடுத்து பனிரெண்டாம் வசனம் மலையை சுற்றிலும் மக்களுக்கான எல்லைகளை தீர்மானித்துக் கொடு அதற்கடுத்து அதாவது அவர் சொன்னது வந்து அவர்கள் தூய்மை தூய்மையாக இருக்க வேண்டும் ரெண்டாவது அவர்களுடைய உடைகளை அவர்கள் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் இப்ப மூன்றாவது மலையை சுற்றிலும் மக்களுக்கான எல்லைகளை தீர்மானிக்க வேண்டும் யாவி வந்து கார்மேகத்திலே வருவா அது ஒன்று கார்மேகத்திலே வருவா உடலை அவர்கள் வந்து தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் உடைகளையும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்பொழுது மலையை சுற்றிலும் எல்லைகளை தீர்மானிக்க வேண்டும் அதாவது எல்லைகளை அவர்கள் தாண்டி வரக்கூடாது அதை சுற்றி எல்லை அமைக்க வேண்டும் அதற்கடுத்து உங்களில் எவரும் மலை மேல் ஏறாதபடியும் அதன் அடிவாரத்தை கூட தொடாதபடியும் எச்சரிக்கையாயிருங்கள் ஆக மலை மேலும் ஏறக்கூடாது அடிவாரம் அடிவாரத்தையும் தொடக்கூடாது ஆக இத்தனை நிபந்தனைகள் இருக்கிறது உடன்படிக்கை செய்வதற்கு முன்னாலே பல்வேறு நிபந்தனைகளை அவர்களுக்கு முன்னால் யாவை வைக்கிறார் அந்த அடிப்படையில் தான் நாம் பார்க்கிறோம் அதற்கடுத்து மலையை தொடுபவர் யாரானாலும் கொல்லப்படுவது உறுதி அத்தகையவரை மலையை தொடுகிறவர்கள் யாராலும் கொல்லப்படுவது என்றால் மலையை தொட்டவன் வாழக்கூடாது என்றால் எந்த அளவுக்கு ஒரு அவர்களிடத்தில் பய உணர்வு இதை வந்து நாம் அடிப்படையான பயம் என்று சொல்வதா இல்லை யாவையின் மீது உள்ள அந்த அன்பு பயம் என்பது சொல் என்று சொல்வதா பய உணர்வு அங்கே இருக்கிறது தெய்வ பயம் என்று நாம் சொல்லுவோமே அந்த தெய்வ பயம் இறை பயம் இறை பயத்தை இது குறிக்கிறதா அல்லது இவர்களுக்கு இயல்பிலே ஏற்பட்ட இது கடவுள் வாழ்கின்ற மலை இதில் பக்கத்தில் போகக்கூடாது என்கிற இந்த குற்ற உணர்ச்சி நாமெல்லாம் எல்லாம் தூய்மை படைத்தவர்கள் அல்ல நாம் பாவம் செய்கிறவர்கள் நம்ம இந்த மலையை நெருங்கலாமா என்கிற அந்த விலகு விலகுகின்ற மனப்பான்மையில் இருக்கிற பய உணர்வு ஒருவேளை அந்த உணர்வாக இருக்கிறதா ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கிறது யாவையும் மீது அவர்களுக்கு இருக்கிற இறை பயம் அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நாமெல்லாம் தூய்மையானவர்கள் அல்ல உடல் தூய்மையும் இல்லை உள்ள தூய்மையும் இல்லை யாவையை வாழுகிற அந்த மலை மீது நாம் தொடக்கூடாது அதை அதை தொடுவது மட்டும் அதை ஏறவும் கூடாது என்கிற அந்த பய உணர்வு அதை சுட்டி காட்டலாம் எனவே அதற்கடுத்து அத்தகையவரை யாரும் கையால் தொடாமல் கல்லால் எரிந்தோ அம்பால் எய்தோ கொள்ள வேண்டும் மலை மீது ஏறியவர்களை கூட இவர்கள் தொடக்கூடாது அவர்களை அம்பால் எய்ய வேண்டும் அல்லது கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நெறிமுறையை இங்கே சுட்டிக்காட்டுகிறார் எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இறுதியில் அப்படிப்பட்ட கால்நடையோ மனிதரோ சாக வேண்டும் என்று அவர்களுக்கு சொல் அதை தொடர்ந்து எக்காலம் முழங்குகையில் குறிப்பிடப்பட்டவர்கள் மலை மேல் ஏறி வரட்டும் எக்காலம் ஒழிக்கும் குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் மலை மேல் ஏறி வர வேண்டும் ஆனால் எபிரைய பாடம் வந்து வேறு ஒரு செய்தியை சொல்லுகிறது நீங்கள் மலை மேல் ஏறி வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது அவர்கள் இஸ்ராயல் மக்கள் எல்லாருமே மலை மீது ஏறி வரலாம் ஆனால் எக்காலம் முழங்க வேண்டும் அந்த குறிப்பு சொன்ன பிறகுதான் மலை மேல் அவர்கள் திடீரென்றெல்லாம் மலையில் ஏற முடியாது அந்த குறிப்பு கொடுக்கப்படுகிற பொழுது மட்டும்தான் மலை மீது ஏறி வர வேண்டும் ஆக உடன்படிக்கை செய்வதற்குனாலே மக்களை தயாரிக்கிற இந்த செய்திகளெல்லாம் ஏதோ பய உணர்வு நமக்கு ஏற்படுத்துவது போல இருந்தால் கூட எப்படி இந்த மக்கள் தயாரிக்கப்பட்டார்கள் உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு தூயவர்களாக புனிதமானவர்களாக உடல் தூய்மை உள்ள தூய்மை வெளி தூய்மை எல்லா தூய்மைகளும் உள்ளவர்களாக அந்த மலையே அந்த புனிதம் நிறைந்த மலையாக பார்க்கப்படுகிறது யாவையினுடைய பிரசன்னம் யாவையை வந்து ஒரு சாமானியவர் அல்ல அவர் எல்லா நிலைகளையும் கடந்தவர் மனித சமுதாயத்திறுடைய கற்பனை கேட்டாதவர் அவர்களுடைய உணர்வுகளுக்கும் அப்பாற்பட்டவர் அவர்களுடைய தொடுகைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் என்கிற அந்த ஒரு சூழலைத்தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்பட்டமாக சுட்டி காட்டுகின்ற அதனால் இதில் வர வார்த்தைகள் அந்த மூன்றாம் நாள் யாவை இவர்கள் பார்க்கப் போகிறார்கள் கருமேகம் வடிவில் வரப்போகிறார் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொடுப்புகிறார் அந்த உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு முன்னால் யாவையினுடைய சூழல் என்ன அவர் தங்கியிருக்கிற மலையினுடைய சூழல் என்ன இவற்றையெல்லாம் தெளிவாக யாவையே சுட்டி காட்டுகிறார் அந்த ஒரு சிந்தனையில் தான் நாம் தொடர்ந்து அடுத்த பகுதியை பார்க்க போகிறோம் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து இருபது ஆ மக்கள் மத்தியில் இப்பொழுது மோசை யாவை சொல்லிவிட்டா நீ போய் சொல்லு இப்படியெல்லாம் தயாரிக்க வேண்டும் உடல் தூய்மை உள்ள தூய்மை வெளி தூய்மை எல்லாம் இருக்க வேண்டும் அந்த மலைக்கு அருகில் யாரும் வரக்கூடாது மலையை சுற்றி எல்கை அமைக்க வேண்டும் அப்படி யாரும் தொட்டாலும் அவர்கள் சாக வேண்டும் இந்த நிபந்தனைகளை எல்லாம் ஒரு இடத்துக்கு சொல்லிவிடும் என்று சொன்ன பிறகு இப்பொழுது யாவே யாவையை விட்டு மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார் மக்களிடத்தில் இப்பொழுது என்ன சொல்ல போகிறார் இது வந்து ஐந்தாவது பகுதி மக்கள் மத்தியில் இப்பொழுது மோசே பதினான்காம் வசனம் மோசே மலையை விட்டு இறங்கி மக்களிடம் சென்றார் மக்களை தூய்மைப்படுத்தினார் அவர்களும் தம் துணிகளை துவைத்துக் கொண்டார்கள் அவர்களும் தங்கள் துணிகள் துணிகளை துவைத்துக் கொண்டார் வெளி அடையாளம் வெளி சுத்தம் இங்கே தயார் வெளி சுத்தத்திற்கு இவர்கள் தயார் அதே போல உள்ள தூய்மைக்கும் இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதற்கடுத்து ஒரு முக்கியமான செய்தி சொல்லப்படுகிறது அவர் மக்களை நோக்கி மூன்றாம் நாளுக்காக தயாராக இருங்கள் மனைவியோடு கூடாதிருங்கள் என்றாக இன்னொரு கருத்து வலியுறுத்தப்படுகிறது துணிகளை துவைப்பது வெளி அடையாளம் என்று சொன்னோம் மனைவியுடன் கூடாமல் இருப்பதும் ஒரு வெளி அடையாளம் மனைவியோடு உடலுறவோ அல்லது கூடி வாழ்வதோ உள்ள தூய்மையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளம் எனவே மனிதன் மனைவியோடு கூடுவதை தவிர்க்க வேண்டும் அதாவது எந்த அளவுக்கு சொல்கிறான இயல்பாக இருக்கிற உணர்வுகளை கூட நீங்கள் தவிர்த்து இருக்க வேண்டும் இது வந்து முறையான உணர்வு முறை முறைப்படி நடக்கக்கூடிய உணர்வு கடவுள் மனைவி கூடுதல் என்பது முறைப்படி சட்ட முறைப்படி மட்டுமல்ல இட்ஸ் நேச்சுரல்லா இயற்கையான விதிகள் அந்த இயற்கையான விதிகளுக்கு கூட அதை கூட நீங்கள் தவிர்க்க வேண்டும் வேண்டும் என்றால் இது ஒரு முக்கியமான நாள் அவருடைய வாழ்க்கையில் சந்திக்கப் போகிற ஒரு முக்கியமான அனுபவம் யாவை சந்திக்கிற அனுபவம் அப்போ அந்த சந்திப்புக்கு நீங்கள் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்றால் உடலு என்பது ஒரு தூய்மை அற்றது என்கிற ஒரு நோக்கத்தில் இதை சுட்டிக்காட்டவில்லை மாறாக இயல்பாக இயற்கையாக நடக்கிற ஒரு சில செயல்களை கூட நீங்கள் தவிர்த்து எந்த நிகழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் யாவையை சந்தித்து அவரோடு உடன்பிரேக்கில் செய்து கொள்ளுந்த நிகழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் வலியுறுத்தி காட்டுகின்றன எனவே இந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை தெளிப்படுத்துவதற்காக விளக்குவதற்காக இந்த வரையறைகளை எல்லாம் யாவே சுட்டிக்காட்டுகிறார் இனி இதயங்களில் இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இயேசு புகழ் மரிய வாழ்க ஆனால் சீனாய் மலையில் தோன்றிய கடவுள் மக்கள் எல்லாரையும் நடுநடுங்க செய்த கடவுள் இந்த அளவுக்கு கடவுளுடைய வல்லமை இருக்கிறதா